இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கின படம். கின்னஸ் ரெக்கார்ட கொடுக்கற ரேஞ்சுக்கு பயங்கரமா இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த படம் எதுக்கு அவார்டு வாங்கியிருக்கு, கின்னஸ் அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னா, இந்த படத்துல அளவுக்கு அதிகமா கெட்ட வார்த்தை பயன்படுத்திருக்காங்களா. இப்படி கெட்ட வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்திய படம் அப்படின்னு சொல்லிதான் கின்னஸ் அவார்டே கொடுத்துருக்காங்க. இவ்வளவு கெட்ட வார்த்தை பயன்படுத்தின இந்த படத்துக்கு இந்த அவார்டு பத்தாதுன்னு அதுக்கப்புறம் ஒரு 13 அவார்டு வேற அள்ளி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு அவார்டை வாங்கின, இவ்வளவு கெட்ட வார்த்தைகளுக்கு கின்னஸ் அவார்டு வாங்கின இந்த படம் ஒரு உண்மையான வேலைக்கு வந்த முதல் நாள் தொழிலாளி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க.
சோ நியூஸ் பேப்பர்ல வேலை வாய்ப்புக்கு ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அதை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ வேற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு புரோக்கரேஜுக்கு வேலை வந்து ஜாயின் பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதை இவன் கண்ணில் பட அதை பாத்துறான். ஹீரோ இப்போ போற அந்த புது ஆபீஸ் பழைய ஆபீஸ் அளவுக்கு பெருசா இல்லைங்க, ரொம்பவே கன்றாவியா கிடக்கு. இங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏண்டா வேலை பாக்குறோம், ஏண்டா இந்த தொழிலுக்கு வந்தோங்கிற மாதிரி வேண்டா வெறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனாலுமே இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் நம்ம ஹீரோக்கு என்னன்னா, பழைய ஆபீஸ்ல 10 ரூபாய்க்கு ஒரு ஷேரை ஒரு கிளைண்ட் மூலமா வித்தானா அதுக்கு வந்து 1 ரூபாய் அவனுக்கு கிடைச்சதான். ஆனா இந்த புது ஆபீஸ்ல இவன் 10 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வித்தானா 5 ரூபாய் இவனுக்கு கமிஷன் கொடுப்பாங்களா இந்த புது ஆபீஸ். நம்ம ஹீரோக்கு சொல்லியா கொடுக்கணும், அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை யூஸ் பண்ணி முதல் நாளையே ஒரு பெரிய கிளைண்ட பிடிக்கிறான். அவன் கிளைண்ட பேசி அப்படியே கவுக்குறது இந்த புது ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது, நாட்கணக்கா நம்ம பேசிட்டு இருக்கோம், ஒரு பய நமக்கு சிக்க மாட்டேங்கிறான், இவன் வந்த முதல் நாளையே அதுவும் பெரிய கிளைண்ட பிடிச்சிட்டானே அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியம். நம்ம ஹீரோ நல்ல ஆளுங்க கிட்ட பேசியே கவுத்து வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே புது மாடல் காரே வாங்கிறாங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரமா அவன் கார் வாங்கினா அப்படின்னு நம்ம ஹீரோட பக்கத்து வீட்டுக்காரனுக்கே சந்தேகம் வருது. பக்கத்து வீட்டுக்காரே நம்ம ஹீரோ கிட்ட அவனோட வேலையை பத்தி கேட்கிறான். ஹீரோ தன்னோட புரோக்கரேஜ் வேலையை பத்தி சொல்லிட்டு மாசம் $70,000 சம்பாதிக்கிறேன்னு சொல்றான். இந்தியன் மதிப்புல கிட்டத்தட்ட 6,50,00,000 ரூபாய் மாசம் மாசம் சம்பாதிக்கிறான். அப்பா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவ்வளவு சம்பளமானு செம சாக்கு. உடனே அவன் பாத்துக்கிட்டு இருந்த வேலையை தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோட சேர்ந்துக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு குழந்தை இருக்காங்க போல. பக்கத்து வீட்டுக்காரன் மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டவன், அந்த ஊர்ல யாருமே சொந்தத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க போல. அதனால பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி சுத்தி உள்ளவங்க எல்லாம் குரல் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ நேரா அவங்கிட்டே போய், ஏயா சொந்தக்கார பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கியே, இப்படி ரத்த உறவுல சொந்தக்கார பொண்ணுல கல்யாணம் பண்ணா உனக்கு பிறந்த குழந்தை ஊனமா பிறந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப கூலா, ஊனமா பிறந்ததா கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்திருப்பேன்னு சொல்றான். இதை கேட்டு இவன் சவகாசமே வேண்டாம் சொல்லிட்டு போயிருக்கணும்ல, அதை விட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ஏனோ இந்த பக்கத்து வீட்டுக்காரனோட இந்த கிறுக்குத்தனம் பிடிச்சிருக்கு. சோ அவன தன்னோட பார்ட்னராவே சேர்த்துக்கிறான். அந்த பார்ட்னர் பைய தான் நம்ம ஹீரோக்கு கஞ்சா எப்படி அடிக்கிறதுன்னு பழகி விடுறான். ரெண்டு பேருமே சேர்ந்து சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்காக நிறைய புரோக்கர்ஸ் தேவைப்படுறாங்க. ஹீரோ புத்திசாலிசனமா இந்த மார்க்கெட்ல பொருட்களை வித்த வியாபாரம் பண்ண தெரிஞ்ச 4 உள்ளூர் நண்பர்கள் டின்னருக்கு கூப்பிடுறான். ஊர்ல சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவங்களை தேடி பிடிங்க, அவங்கள அது இதுன்னு சொல்லி இந்த பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ண வைங்க, முதலீடு பண்ண வைங்க, ஸ்டாக்கை வித்து ஒவ்வொரு விக்கிறதுலையும் வாங்குறதுலையும் கமிஷனா நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு ஹீரோ பேசுறான். அவங்களுக்கு எப்படி இந்த புரோக்கர் வேலையை பாக்குறதுன்னு ரொம்ப பொறுமையாவே சொல்லித்தராங்க. ஹீரோவால இந்த மார்க்கெட்ல இந்த புது பசங்களை வச்சுட்டு பணக்கார கிளைண்ட்ஸை பிடிக்க முடியல, அதனால பெருசா சம்பாதிக்க முடியல. அதனால நம்ம ஹீரோ வேற பெருசா ஒரு பிளான் பண்றான். கம்பெனியோட பேரை ரொம்பவே ரிச்சா கிளாஸா மாத்துறான். அவனுக்கு கீழே வேலை செய்யற அந்த புரோக்கர்ஸ்க்கு எப்படி பேசி கிளைண்ட கவுக்கணும் அப்படின்னு சொல்லித்தரான். அவங்களும் இந்த கம்பெனி பல வருட அனுபவம் இந்த பங்கு சந்தையில் இருக்கிறதா போய் சொல்றாங்க, ஆனா புதுசா ஆரம்பிச்ச கம்பெனி கிளைண்ட் ஆனா நம்ப வைக்கிறானுங்க. எதுவுமே இல்லாட்டியும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணா கோடி கோடியா கொட்டும்னு பணக்காரங்களை பேசியே கவுறானுங்க. ஆசை வார்த்தையை தூண்டி அவங்கள மோசம் பண்ண வைக்கிறானுங்க. அவங்க பணத்தை உள்ள போடுவாங்க, போடும் போதும் கமிஷன், அவங்க அந்த ஷேரை விற்கும் போதும் கமிஷன். இவங்க நல்லா பணம் பாக்குறாங்க, ஆனா விற்கும் போது கிளைண்ட் சைடுல லாப நஷ்டம்ன்றது சேர்ந்துதான் இருக்கும் இல்லையா. இப்ப சில இடத்துல சில கிளைண்ட்டுக்கு நஷ்டமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எங்கடா நான் போட்ட பணத்துக்கான வருமானம் வரலையே அப்படின்னு கேட்டா, லாபம் வரலையே அப்படின்னு கேட்டா, பங்கு சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது, ஒரு நாள் வரும் ரெண்டு நாள் போகும் அப்படின்னு கேட்டா திமுறா பேசுறானுங்க. ஹீரோ கிட்ட 4-5 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ 50 பேர் வேலை பாக்குறாங்க. அப்புறம் 100 பேரா மாறானுங்க, அதுக்கப்புறம் 200 பேரா மாறானுங்க. நிறைய புரோக்கர்ஸ் நம்ம ஹீரோட கம்பெனியில வேலை செய்யறதுக்காகவே இன்டர்வியூ வரானுங்க. இங்க வேலை பாக்குற எல்லாருமே வாரத்துக்கு 3 கோடி ரூபாய் கமிஷன் பாக்குறாங்க. பாத்துக்கோங்களேன், நிறைய கமிஷன்ஸ் யாரு அதிகமா இந்த கம்பெனிக்காக வாங்கி தராங்களோ அந்த மாதிரியான சிறப்பான எம்ப்ளாயிஸை நம்ம ஹீரோ தன்னோட கைக்குள்ளேயே வச்சிருப்பானா. அவங்களுக்கு வேணுன்ற பணத்தை அள்ளி தருவானா, தேவைப்பட்டா செலிப்ரேஷனுங்கிற பேர்ல பொண்ணுங்களையே ஆஃபீஸ்க்குள்ளேயே வர வச்சு இந்த எம்ப்ளாயிஸ் கூடயே கொஞ்சம் ஒன்று மணி இருக்க விடுவான். நம்ம ஹீரோட கம்பெனி பெருகிறது பாருங்க, அந்த வால் ஸ்ட்ரீட்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு தெருஃபுல்லாக இவங்க தான் இருப்பானுங்க, அங்கே இந்த கம்பெனியோட புகழ் அந்த வால் ஸ்ட்ரீட்டோட மூளை முடுக்கு எல்லா பக்கமே பரவுதுங்க. தெருவெல்லாம் இவனை பற்றியும் இவனோட கம்பெனியை பற்றி தான் பேசு. இதனால எவ்வளவு புகழும் பெரும் வருதோ கூடவே சேர்ந்து பிரச்சனைகளும் வரும். எஃபிஐ நம்ம ஊரில் போலீஸ் இருக்காங்க, சிபிஐன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எஃபிஐக்கும் நம்ம ஹீரோ மேல இப்போ ஒரு கண்ணு இருக்க தான் செய்யுதுங்க. இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்காரனாரா, ஏதோ கோல்மால் பண்றான் அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, அமெரிக்காலேயே பிரபலமான ஒரு பத்திரிக்கை அதுல நம்ம ஹீரோவை பத்தி ஒரு ஆர்டிகல் வருது. நல்ல விஷயம் தானே அப்படின்னு யோசிச்சா அங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரபலமான பத்திரிக்கை நம்ம ஹீரோவை பத்திய உண்மையான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ நல்லா பணம் சம்பாதிக்கிறான், ஆனா ஹீரோ கிட்ட இருக்கிற கிளைண்ட் யாருமே இந்த பங்கு சேர்ந்ததுல பணம் சம்பாதிக்கிறது இல்ல, கமிஷன் பேர்ல அவங்க ரத்தத்தை ஊறான் அப்படின்னு எழுதி தள்ளிருக்காங்க. ஹீரோ அதை படிச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் தன்னோட பொண்டாட்டி புதுசா வேலைக்கு
விட பெரிய ஆபீஸ்க்கு இப்ப இடத்த மாத்துறானுங்க. இன்னும் நிறைய பேர் வேலைக்கு சேரானுங்க. அத்தனை பேருக்குமே போதை பழக்கத்தையும் பொண்ணுங்க பழக்கத்தையுமே நம்ம ஹீரோ அந்த பார்ட்னர் எல்லாத்தையுமே தாங்கெடுத்தது மட்டும் இல்லாம தன்னோட எம்ப்ளாய்ஸுமே கெடுக்கிறானுங்க. நம்ம ஹீரோ அவனோட அப்பாவுமே கம்பெனியில சேர்த்துக்கிறான். ஆனா அவருக்கு நம்ம கம்பெனியை பத்தி புள்ளையோட கம்பெனியை பத்தி பெருசா தெரியாது, முழுசா தெரியாது. ஹீரோவும் அந்த பார்ட்னரும் ஒரு நாள் கம்பெனியில உட்காந்து நல்லா சரக்கடிச்சுட்டு தம் அடிச்சுக்கிட்டு கதை பேசிட்டு இருப்பானுங்க. அந்நேரத்துல நம்ம ஹீரோட அப்பா உள்ள வராரு. உடனே இவனுங்க சீரியஸா டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஆக்டிங் போறானுங்க. ஹீரோட அப்பா ஒரு பில்ல காட்டி அவங்கள திட்டு திட்டுன்னு திட்டி தீட்டுறாருங்க. ஹீரோ பார்ட்னரை வெளியே அனுப்பிட்டு அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்பா ஹீரோ கிட்ட, ஏண்டா இவ்வளவு செலவு பண்ற, இவ்வளவு குடியும் கூத்துமா இருக்கே, இதெல்லாம் நல்லதுக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ பதிலுக்கு, இத பத்தி நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா, நான் முதலாளி சந்தோஷமா இருக்கேன், அதே மாதிரி என்கிட்ட வேலை பாக்குற என்னோட எம்ப்ளாயிஸும் என்ன மாதிரியே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் ஆபீஸ்லயே அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணிடுக்கிறேங்க. ஒரு கட்டத்துல அப்பாவும் ஹீரோ கூடயே சேர்ந்துகிட்டு வெட்டி கதை பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அப்பங்கிட்ட வர வர வீட்டுக்கு போகவே இஷ்டம் இல்ல, பொண்டாட்டி போர் அடிக்கிறா அப்படின்னு சொல்ல, டே மௌனே கல்யாணமான அப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு அப்பங்காரு சொல்ல ரேஞ்சு காய் போச்சு. அடுத்து நம்ம ஹீரோ வேலை பாக்குறவங்க எல்லாம் கூட்டு ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறான். அவனுடைய ஸ்விம்மிங் பூல்ல வச்ச அந்த வீட்டுல பார்ட்டி நடக்குதுங்க. கஞ்சா போதை ஊசி அது இதுன்னு போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இந்த குத்தெல்லாம் நடக்குது. அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோட பார்ட்னர் போதையோட உச்சத்துல இருக்கான். அங்கதான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரிங்க. ஹீரோயினை பார்த்து அவ அழகுல மயங்குற இந்த ஃப்ரெண்ட்ஸ் நேரா ஹீரோ கிட்ட போய் அவளை போய் மீட் பண்ணி பேச சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. அவளுக்கு ஏத்த ஹீரோ நம்ம ஹீரோ தான் அவங்களுக்கே படுது. ஹீரோவும் கீழே இறங்கி வந்து ஹீரோயின் கிட்ட பேசி கரெக்ட் பண்ண வைக்கிறான், கரெக்ட் பண்ண பாக்குறான். ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம ஹீரோயின் கூட கூடவே ஒரு பாய் ஃப்ரெண்டு நிக்கிறாங்க. அந்த பயலுக்கு நம்ம ஹீரோ இவ கிட்ட வலியுறது சுத்தமா பிடிக்கல, அதனால அவளை பார்ட்டியில இருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஆனா அதே சமயம் அந்த பார்ட்னர் பய போதையில நல்லா பயங்கரமா தலைக்கு ஏறி ஹீரோயினை கண்ணெடுக்காம பாத்துக்கிட்டே இருக்க இந்த பார்ட்னரோட பொண்டாட்டி அங்கதான் இருக்கா, அவனை அடிச்சு உதச்சு கூப்பிட்டு போறான். கல்யாணம் ஆகி ரெண்டு கழுதை இருக்கு குழந்தையா, இப்ப மூணாவது கழுதைய சைட் அடிக்கிறியா வா அப்படின்னு இழுத்துட்டு போறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ எப்படியோ ஹீரோயினோட நம்பரை கண்டுபிடிச்சு பேசி அவளை ஒரு டின்னருக்கு கூப்பிட்டு போறான். நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல ஒரு கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கூப்பிட்டதும் அவளும் போயிடறா. ஹீரோயின் ஒரு மாடல், அது மட்டும் இல்லாம டிசைனரும் கூட, ஒரு பிராண்டோட ஓனர், சொந்தமா ஒரு பிராண்டே வச்சிருக்காங்க. டின்னர் முடிஞ்சு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கார்ல போறாங்க. ஹீரோயினோட வீட்டுல டிராப் பண்ண போறான் நம்ம ஹீரோ. டிராப் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, அவளும் டாடா சொல்லிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு இந்த ஹீரோயின் அவனை வம்புக்குனே டீ சாப்பிட கூப்பிடுறான். இவனும் ஓகே அப்படின்னு போறா. ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறானுங்க. அதுக்கு தான் டீ சாப்பிடவே கூப்பிட்டாங்களோ. அதுக்கு பிறகு ஹீரோ அவ கூட நிறைய பேச ஆரம்பிக்கிறான், அவளை அடிக்கடி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ரெண்டு பேரும் ஓடுற கார்லயே கொஞ்சம் ஒண்ணு இருக்காங்க. கார் ஒரு இடத்துல அப்படியே ஸ்லோ ஆகி போகுதுங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி கார் கதவை திறந்து ஹீரோவோட நிலைய பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறா. அப்படி இப்படின்றது நம்ம ஹீரோயின் இன்னொரு கார்ல போயிடுறா. பொண்டாட்டிக்கு தன்னோட புருஷனை இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில பாக்கணும்ன்ற தலையில தான் என்ன, அதனால பார்த்து பயங்கர காண்டாராங்க. ரோட்லயே வச்சு நம்ம ஹீரோவை அடி அடி நடிக்கிறாங்க. இவ வேற எங்கேயோ இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம வந்து மாட்டிக்கிறான் ஹீரோ. ஆனா ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். இப்ப இந்த பொண்டாட்டிக்காரிக்கு நல்லவனா இருந்தான், இந்த பணம் அவன்கிட்ட சேர்ந்ததுனால அவன் இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லி இவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த பொண்டாட்டியை விட ஹீரோயின் மேலதான் லவ் அநியாயத்துக்கு அதிகமா இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க கேட்டே விட்டுறாங்க, உண்மையை சொல்லு, நீ என்ன காதலிக்கிறியா இல்ல அவளை காதலிக்கிறியா அப்படின்னு கேட்க, அவன் உன்னை விட அவன் மேலதான் எனக்கு காதல் அதிகம் சொல்ல, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உங்ககிட்ட வாழ்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. விவாகரத்து பண்ணி பொண்டாட்டி போனதுமே இந்த மாடல ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சுக்கிறான். வந்தவளும் சும்மா இல்லங்க, இந்த வீட்டை அவளோட சொந்த வீடு மாதிரி ரொம்பவே அழகா மாத்திரா சமைக்கிறதுன்னு நம்ம ஹீரோயின் சமைக்கிறதுக்காகவே ஒரு ஆளையும் கூடையே கூட்டு வந்திருக்கா, ஒரு சமயக்காரனை வேலைக்கு வைக்கிறா. ஒரு நாள் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுல இல்லாத சமயத்துல வீட்டுல கொஞ்சம் பணமும் ஹீரோயினோட ஒரு நகையும் காணாம போயிடுதுங்க. அதை இந்த சமயக்காரன் தான் எடுத்துருக்கணும்னு நினைச்சு அவனை அடிச்சு துவச்சு போலீஸ் கிட்ட ஹீரோ ஒப்படைக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ இப்போ சம்பாதிச்ச இந்த பணம் எல்லாம் பத்தாது, இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்னு இன்னும் ஒரு பெரிய ஸ்கெட்ச போடுறான். என்ன பண்றான்னா அவனுக்கு தெரிஞ்சவங்க பேர்லயே ஒரு ஸ்டாக்க உருவாக்குறான், அதாவது போலியா ஒரு கம்பெனியை உருவாக்குறது. அப்புறம் இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா முதலாளிங்க, அவங்களோட பணத்தை இந்த போலி பங்க வாங்க வைக்கிறது. கம்பெனிக்கு பேர் மட்டும்தாங்க இருக்கும், அதோட விலை 100 ரூபா, ஒரு பங்கோட விலை 100 ரூபா, இந்த மாதிரி லட்சம் பங்கு இருக்கும். ஒரு பங்கோட விலை 100 ரூபானா லட்சம் பங்கோட விலை 1 கோடி ரூபா. ஆனா கம்பெனிக்கு பேர் மட்டும்தான் இருக்கும். தான் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணவங்க கிட்ட அதுதான் சூப்பர் கம்பெனி, அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10 ரூபா 100 ரூபா ஆகும், 100 ரூபா 1000 ரூபா ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது. பங்கோட விலை அநியாயத்துக்கு ஏறும், அதுல இவன் காசு பாக்குறது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரமா பாத்தீங்கன்னா இவனோட கம்பெனி என்னதான் பெருசா இருந்தாலுமே ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, தனியார் நிறுவனம் தான். அதை இப்போ பங்கு சந்தையில பப்ளிக் லிமிடெடா பொது நிறுவனமா அறிவிக்கிறான். இவனோட கம்பெனில நிறைய பேர் இவனோட கம்பெனி பங்குகளையே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பெரிய லெவல்ல வளர்றான். காசு பாக்குறதுக்கும் வழி பண்றான். என்ன செலவு பண்றோம், எதுக்காக செலவு பண்றோம் யோசிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இப்ப பணம், நிறைய பணம் சேர்ந்ததுனால நம்ம ஹீரோயினுக்கும் விலை மதிப்பே இல்லாத ஒரு மோதிரத்தை வாங்கி கொடுத்து ப்ரொபோஸ் பண்றான். அவளும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்காக நம்ம ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறான். நார்மல் பார்ட்டினாலே இவங்களோட ஆட்டம் தாங்காது, இதுல பேச்சுலர் பார்ட்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூத்தடிக்கிறதுக்குனே ஒரு பார்ட்டி வச்சிருப்பாங்க. அதுக்காகவே 20 லட்சம் டாலருங்க, இந்தியன் மதிப்புல 14 கோடி ரூபா பேச்சுலர் பார்ட்டிக்காக செலவு பண்ணிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் லாஸ் வேகாஸ் அப்படிங்கிற சிட்டிக்கு கூட்டிட்டு போய் ஆட்டம் போட்டு காசை கறி ஆக்குறான். ஒரு வழியா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது, கிராண்டா ரிசப்ஷனும் நடக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்டிக்கா டான்ஸ் எல்லாம் ஆடுறானுங்க. அந்த பார்ட்னர் பைய மற்ற எம்ப்ளாயிஸோட சேர்ந்து நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம
ஹீரோயினோட சொந்தக்காரி அத்தை நினைக்கிறேங்க இங்கிலாந்துல இருந்து வராங்க. ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது பார்த்தா நம்ம ஹீரோ கல்யாணம் முடிஞ்சதுமே ஹீரோயினுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தரான். நம்ம ஹீரோயினோட பேர்லயே ஒரு கப்பல் வாங்கி கப்பலையே பரிசா கொடுக்குறான். ஹீரோயினுக்கு இதை பார்த்ததுமே சந்தோஷத்துல தலகால புரியலங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கப்பல்ல 3 வாரம் டிராவல் பண்ணி ஒரு தீவுக்கு போறாங்க. அந்த தீவு பயங்கர காஸ்ட்லியா. அங்கேயே இவன் ஒரு வீடு கட்டுறதுக்காக 7 ஏக்கர்ல நிலம், அதுல ஒரு மிகப்பெரிய பங்களா, கூடவே ஏகப்பட்ட வேலையாட்கள்னு ராஜபோக வாழ்க்கை நம்ம ஹீரோ வாழ்றாங்க. அப்படியே இந்த புது கல்யாண வாழ்க்கை சுகமா கழிய ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பெட்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன அவன் மூஞ்சிலேயே தண்ணியை ஊத்தி எழுப்பி விடுறான். என்னடாச்சு நல்லா தானா போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துல கல்யாணம் கசந்து போச்சு. ஹீரோ நைட்டு முழுக்க இன்னொருத்தியோட பேரை சொல்லிக்கிட்டே புலம்பிட்டே இருந்திருக்கான் போல. ஹீரோயின் அதனால அவன் மேலேயே சேம கோவத்துல இருக்கா. ரெண்டு பேரும் சேமத்தியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஏதோ பேசி அவளை சமாதானப்படுத்த பாக்குறான். ஹீரோயின் மறுபடியும் ஒரு கிளாஸ் தண்ணியை அவன் மூஞ்சில ஊத்திட்டு போயிடுறா. அசிங்கப்படுறான் நம்ம ஹீரோ. ஆனா பொண்டாட்டி கிட்ட தானே, அதுவும் ரெண்டாவது பொண்டாட்டி கிட்ட தானே பழகி போச்சு. ஹீரோ அப்புறம் குளிச்சு ரெடி ஆகி வந்து அவனோட பெண் குழந்தைய கொஞ்சம் ஆமாங்க, இப்ப நம்ம ஹீரோக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்பயும் நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல பயங்கர டென்ஷனா தான் இருக்கா. ஹீரோ கிளம்பி ஆபீஸுக்கு போறான். இன்னைக்கு ஆபீஸ்ல அவனுக்கு முக்கியமான நாளா. ஒரு ஃபேமஸான லேடி ஷூ தயாரிக்கிற ஒரு டிசைனர் நம்ம ஹீரோவோட கம்பெனியோட சேர்ந்து கைகோக போறான். அதற்கான நாளை குறிச்சிருக்கானுங்க. அதனால மொத்த ஆபீஸுமே கிளீன் ஆகி நீட்டா அரேஞ்ச் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோ கிட்ட வேலை பாக்குற ஒரு எம்ப்ளாயி மட்டும் தன்னோட ஃபிஷ் டேங்கை தொடச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் வேலை நேரத்துல. ஏண்டா வேலை நேரத்துல இந்த டேங்கை தொடக்கிறதா உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்னர் வேற வேலையே இல்லையான்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தண்டனை கொடுக்குற விதமா இவன் வளர்த்த அந்த மீன் தொட்டிக்குள்ள இருக்கிற ஒரு மீன் எடுத்து அவனோட வாயில போட்டு முழுங்க சொல்றான் இந்த பார்ட்னர். அதோட நிக்காம அந்த எம்ப்ளாயிய வேலையை விட்டு தூக்குறாங்க. அடுத்து அந்த முக்கியமான ஃபேமஸான டிசைனர் கம்பெனிக்குள்ள வரான். ஹீரோ எம்ப்ளாயிஸ் முன்னாடி அவனை அறிமுகப்படுத்தி கொஞ்சம் பேச சொல்றான். அவன் பேசும்போது இந்த எம்ப்ளாயிஸ் எவனுமே அவனை மதிக்கவே மாட்டானுங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த டிசைனரை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து முதல்ல இந்த டிசைனரை கவுக்குறான். அடுத்ததான் இந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட, நீங்க இந்த ஷேரை வித்தீங்கன்னா பிஎம்டபிள்யூல போலாம், அழகான பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு தடவை இல்ல 2-3 தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம், மாட மாளிகையில வாழலாம் அப்படி இப்படின்னு ஆசையை காட்டி வரான். இந்த டிசைனருக்குன்னு ஒரு சின்ன கம்பெனி இருக்கு, ஒரு சின்ன பிராண்ட் இருக்கு, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா, ஒரு தனியார் நிறுவனமா தான் அவன் ஏதோ நடத்திக்கிட்டு இருக்கான். அதை பங்கு சந்தையில கொண்டு வரணும், பப்ளிக் லிமிடெடா மாத்தணும், அதோட பங்குகளை வித்து லாபம் பார்க்கணும், காசு பார்க்கணும். இதுதான் நம்ம ஹீரோட பிளான். சோ இங்க பிளான் படியே இவரோட பிராண்டை இப்ப பப்ளிக் லிமிடெடா மாத்துறானுங்க. பங்குக்குள்ள அந்த தனியார் நிறுவனம் பொது நிறுவனமா உள்ள வருது. சோ அதுபடி மக்களே இவனோட பிராண்டல இன்வெஸ்ட் பண்ணலாம், இவனோட பங்குகளை வாங்கலாம். நம்ம ஹீரோவோட எம்ப்ளாயிஸ் தான் அந்த ஷேரை வித்து தருவாங்க. இது மூலமா ஹீரோக்கு கமிஷன் மட்டும் எக்கு தப்பா கிடைக்கும். கமிஷன் மட்டும் தான் கிடைக்கும்னு இந்த எம்ப்ளாயிஸும் சரி மித்த கவர்மெண்ட்டும் சரி நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த டிசைனரோட ஷூ கம்பெனி ஒன்று நடிச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த கம்பெனில நம்ம ஹீரோவும் ஒரு பார்ட்னர், ஒரு ஷேர் ஹோல்டர். கொஞ்சம் நஞ்சல்லங்க, ஒரு கம்பெனி அதோட ஷேரை வீங்கன்னு தன்னோட எம்ப்ளாயி கிட்ட சொல்றான். அந்த கம்பெனில இவனுக்கு 100க்கு 85 ரூபாய் இவனோட பணம் தானா, 85% அந்த கம்பெனியோட ஷேர் ஹீரோ கிட்ட தான் இருக்கு. இது மத்த யாருக்குமே தெரியாது. எல்லா பேரும் இந்த டிசைனரோட கம்பெனி தான் அப்படி நினைச்சிட்டு அதோட ஷேர் விக்கறதா நினைச்சிட்டு வித்து தள்ளறானுங்க. இவங்க போட்ட அந்த ஆட்டத்துல தாம் தூம்னு வசதி பேசி ஒண்ணுமே இல்லாத அந்த ஷேரை 3 மணி நேரத்துல $2 கோடி சம்பாதிச்சிருக்கானுங்க. கம்பெனியோட வேல்யூ கூடி இருக்கான். $2 கோடினா இந்தியன் மதிப்புல நெருக்கி 150 கோடி ரூபாய். 3 மணி நேரத்துல கம்பெனியோட வேல்யூ 150 கோடி ரூபாய் கூடிருச்சு. அந்த சந்தோஷமான தருணத்துல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு போன் வருது. பேசுறது யாருன்னா நம்ம ஹீரோவோட கல்யாணத்துல வீடியோ ஷூட் பண்ணவன் ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறான். உங்க கல்யாண வீடியோவை சம்பந்தமே இல்லாத இந்த FBI ஏஜென்ட் போலீஸ்காரனுங்க கேட்டு தொந்தரவு பண்றதா சொல்றான். இப்ப நம்ம ஹீரோக்கு தன்னை இந்த FBI ஏஜென்ட் போலீஸ்காரங்க நோண்டறாங்க அப்படிங்கிற மேட்டர் தெரிய வருது. அதனாலேயே நம்ம ஹீரோ தனக்காகவே வேலை செய்யற இதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ் போலீஸ வேலைக்கு வச்சிருப்பான் போல அந்த ஆள் கிட்ட போய் பாக்கறான், பேசுறான். அந்த எக்ஸ் போலீஸும் ஹீரோவோட கம்பெனியை பத்தியும் ஹீரோவை பத்தியும் இந்த FBI ஏஜென்ட் ரொம்ப க்ளோஸா கண்காணிச்சிட்டு இருக்கிறதா சொல்றான். ஹீரோ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, ஒன்னும் பண்ண முடியாது, ஓ லாயரை கூப்பிட்டு அடுத்து என்னங்கிறத சீக்கிரம் பேசி வைன்னு சொல்றான். ஏன்னா நிலைமை கையமீறி போயிடுச்சு, FBI கேட்காம நினைக்க
அந்த மெயின் ஏஜென்ட் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட பேச்சு கொடுக்குறான். நீங்களும் சின்ன வயசுல அந்த வால் சீட்ல புரோக்கர் லைசன்ஸ் கிடைக்காம அலைஞ்சதா கேள்விப்பட்டேன். இப்ப கூட நீங்க அந்த ஆசையை நிறைவேற்றலாம். என்ன பெருசா அந்த எஃபி ஏஜென்ட்ல சம்பாதிச்சிட போறீங்க? இந்த அரசாங்கம் பெருசா உங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு? நேர்மையா உழைக்கிறீங்க, உழைக்கிற அளவுக்கு ஊதியம் கொடுக்குதா என்ன? என்கிட்ட இப்படிதான் ஒரு ஏழை பையன் வேலைக்கு வந்து சேர்ந்தா. பாவம், அவன் அம்மாவுக்கு சர்ஜரின்னு சொல்லி என்கிட்ட காசு இல்ல, காசு கொடுங்க அப்படின்னு கேட்டான். உடனே ஒரு 5 லட்சம் எடுத்து தூக்கி போட்டேன். எனக்கு என்னோட எம்ப்ளாயிஸ்க்கும் மக்களுக்கும் உதவுறது ரொம்பவே பிடிக்கும், தேவை இருக்கிறவங்களுக்கு தாராளமா தரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சுத்தி உழைச்சு, உனக்கு கஷ்டமா இருந்தா காசு கேள்றா அப்படிங்கறத சொல்லாம சொல்றான். இவ்வளவு நேரம் அமைதியா மண்டையாடிட்டே இவன் சொன்ன மேட்டர் எல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஏஜென்ட் இவ்வளவு தூரம் இழுத்து இழுத்து பேசுறியே, ஸ்ட்ரைட்டாவே கேக்குற, நீ என்ன எனக்கு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்றியா அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேக்குறா. ஹீரோ என்ன பதில் சொல்ல தெரியாம முழிக்கிறாரு. இல்ல இல்ல, லஞ்சம் எல்லாம் சொல்லவில்லையே சாச்ச, லஞ்சம் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேப்பா அப்படின்னு பேச மாதிரா. பண திமிரல் ஆடுற ஒரு நாள் எங்க கிட்ட சிக்குவடி அன்னைக்கு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு ஏஜென்ட்டும் பாத்துட்டு, அந்த நாள் வரும்போது இந்த கப்பல், இந்த படகு, கூட இத்தனை பேர், இது எதுவுமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க. ஹீரோ டென்ஷன் ஆகி கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. பச்சா பச்சையா கையில பணத்தை வச்சுக்கிட்டு, உங்களோட ஒரு வருஷ சம்பளம் என் கால் தூசுக்கு சமண்டா அப்படி இப்படின்னு பச்சை பச்சையா பேச, முடிஞ்சதை நீங்க பண்ணி பாருங்கடா அப்படின்னு பேசிடறாங்க. போலீஸ்காரங்களையே பச்சை பச்சையா திட்டிடுறான். முழுக்க முழுக்க பண திமிரல உச்சத்துல இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போற மாதிரி மாறப்போகுது. என்ன ஆகும் அப்படிங்கறத நாளைக்கு மறக்காம வந்து பாருங்க. இன்கேஸ் சீக்கிரமே முடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருப்பேன். நான் பேசும்போது அந்த எண்டிங்ல மீதி பாதி கதையான லிங்க் வரும். கொஞ்சம் லேட்டா வந்து பாக்குறவங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பாக்கலாம். தேங்க்யூ.